இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா அது ரயில்வே தான். பயணிகள் சேவை, சரக்கு சேவைன்னு ரெண்டு விதமான சேவைகளை இந்திய ரயில்வே நாட்டு மக்களுக்கு வழங்குது. இந்திய ரயில்வே நிர்வாக வசதிகளுக்காக 16 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுது. இந்தியாவில் முதல் ரயில் எப்போ ஓடிச்சுன்னு தெரியுமா? இந்தியாவின் முதல் தண்டவாளம் எங்கே போட்டாங்கன்னு தெரியுமா? நீர்வீழ்ச்சிக்குள்ள புகுந்துட்டு வெளியே வர்ற ஒரு ரயில் தடம் இந்தியாவில் இருக்கு. அது இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடுற ரயில், ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓடுற ரயில் எங்கே ஓடுது அப்படின்னு தெரியுமா? இன்னும் இது மாதிரி நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் உதவி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தப்பி தமிழ். இப்ப ஒரே ரயில்வே, அதான் இந்திய ரயில்வேன்னு சொல்லப்படுற அமைப்பு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி 42 பிரிவுகளா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தேசியமயமாக்கப்பட்டு இப்ப ரயில்வே இந்திய ரயில்வே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்திய ரயில்வேல 25 கிலோவாட் மின்சாரம் பயன்படுத்தப்படுது. சாதாரணமா வீட்டுல 220 வால்ட் மின்சாரம் தான் பயன்படுத்துவோம். அப்படி பார்த்தா இது 100 மடங்கு அதிகம். தொட்ட உடனே கருதிடுவோம். வடக்கு, வடகிழக்கு, வடகிழக்கு பார்டர், கிழக்கு, தென்கிழக்கு, தென் மத்திய, தென்னக ரயில்வே, மேற்கு, தென்மேற்கு, மேற்கு மத்திய, தென்கிழக்கு மத்திய, வடமத்திய, கிழக்கு கடற்கரை, கிழக்கு மத்தியன்னு கிட்டத்தட்ட 16 வகை ரயில் மண்டலங்கள் இருக்கு. வடக்கு, வடகிழக்கு, வடகிழக்கு பார்டர், கிழக்கு, தென்கிழக்கு, தென் மத்திய, தென்னக ரயில்வே, மேற்கு, தென்மேற்கு, மேற்கு மத்திய, தென்கிழக்கு மத்திய, வடமத்திய, கிழக்கு கடற்கரை, கிழக்கு மத்தியன்னு கிட்டத்தட்ட 16 வகை ரயில் மண்டலங்கள் இருக்கு. இதுல தென்னக ரயில்வே சென்னை, வடக்கு ரயில்வே டெல்லி, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, மேற்கு ரயில்வே மும்பை ஆகிய நகரங்களை மையமாக கொண்டு செயல்படுது. மீதி இருக்கிற 12 இடங்களையும் நீங்களே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மொத்த ரயில் மண்டலங்களையும் சேர்த்து 8703 ரயில்கள் இயக்கப்படுது. இவ்வளவு ரயில்கள் இருந்தும் வடகிழக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு ரயில்கள் பயன்படுத்துறது இல்லை. பொதுவா ரயில்ல எத்தனை பெட்டிகள் இருக்கும்னு இருக்கீங்களா? அகார்டிங் டு மதர் இந்தியா ரயில்வே 18 பெட்டிகள் வரை இருக்கணும். சில ரயில்கள் 24 பெட்டிகள் கூட இயங்குமா? இதுல 2-4 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கும். அது ரயிலுக்கு ரயில், மண்டலத்துக்கு மண்டலம், கூட்டத்தை பொறுத்தும் விழாக்காலங்களை பொறுத்தும் மாறுபடும் சொல்றாங்க. படுத்துட்டு போற பெட்டி, அதாவது ஸ்லீப்பர் கோச் 10 இருக்கும். ஒரு கோச்ல 72 பேர் பயணிக்கலாம். S1, S2, S9, S3 அப்படிங்கிற கோச்சுக்கெல்லாம் நீங்க பயணிச்சிருக்கலாம். உங்களுக்கு சீட் நம்பர் 2, 3, 71, 72 கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ரொம்ப லக்கியஸ்ட் பயணிங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின்ல கடைசி பயணி நீங்க தான். இந்தியாவோட லாங்கஸ்ட், மிக மிக நீளமான ரயில்வே வழித்தடம் எதுன்னு தெரியுமா? விவேக் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய வழித்தட வண்டி தான். கன்னியாகுமரியிலிருந்து திப்ரூருக்கு போற வண்டி தான் இது. 4233 கிலோமீட்டர் தூரம் போகிற இந்த வண்டி மொத்தம் 80 மணி நேரம் பயணிக்குமா? இதுல 55 நிறுத்தங்கள்ல நின்று போகுமா? கன்னியாகுமரிக்காரவங்களே, திப்ரூர் போயிருக்கீங்களா? குறை தூரம் போற வண்டி நாக்பூர்ல இருந்து அஜினி போற வண்டி வெறும் 3 கிலோமீட்டர் தானா? இந்தியாவின் மிக குறைந்த ஸ்டேஷன் கொண்ட வழித்தடம் மகாராஷ்டிரா இருக்கு. வெறும் 2 ஸ்டேஷன் தானாமா? ஆமா, ஏறி இறங்க வேண்டிதான். ஸ்ரீராம்பூர்ல ஏறி பலப்பூர்ல இறங்க வேண்டிதான். மிக வேகமா போற ட்ரெயின் டெல்லியில இருந்து போபால் போற சதாப்தி எக்ஸ்பிரஸ். இது அதிகபட்சமா 195 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதே நேரத்துல நீலகிரி எக்ஸ்பிரஸ் வெறும் 10 கிலோமீட்டர் வேகத்துல போகும். இது வேகமா நடக்கிற ஒரு ஆளோட வேகம் தான். நிக்காம போயிட்டு இருக்க வண்டி எது தெரியுமா? அதாவது திருவனந்தபுரம் நிசாமுதீன் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். 528 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிக்காம போயிட்டே இருக்கும். இடையில எந்த ஒரு ஸ்டாப்பும் இருக்காது, எந்த ஒரு நிறுத்தமும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட திருநெல்வேலியில இருந்து சென்னை தூரம், கன்னியாகுமரியில இருந்து ஒசூர் தூரம். அதிக ரயில் நிலையங்கள்ல நிக்கிற வண்டி ஹவுரா அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ். இதுல இது அந்த ரயில் வந்து 115 நிறுத்தங்கள்ல நிக்குது.
மிகப்பெரிய பெயர் கொண்ட ரயில் நிலையம் எது தெரியுமா? ஸ்ரீ வெங்கட நரசிம்ம ராஜு பாரி பீடா. மிகச்சிறிய பெயர் கொண்ட ரயில் வளம் வந்து இப். இங்கிலீஷ் எழுதி பாருங்க, ஐபி. பேரி குயின்ங்கிற வண்டி 1855 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவோட மிக வயசான வண்டியில் அதிக வயது கொண்ட ஒரு வண்டி. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சுரங்கப்பாதை, ரயில் போற இந்த பாதை 11 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமா? இந்த சுரங்கப்பாதை தான் ரயில்வே சுரங்கப்பாதைகள்ல மிக நீளமான சுரங்கப்பாதை. இந்தியாவிலேயே மிக நீளமான பிளாட்ஃபார்ம் கோரக்பூர்ல இருக்கு. 1.35 கிலோமீட்டர் நீளம். இதுதான் உலகத்திலேயே மிக நீளமானதும் கூட. உலகத்திலேயே மிக நீளமான பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா அது இந்தியாவில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீர்வீழ்ச்சியை ரெண்டா பிரிச்சுட்டு போற ரயில் பத்தி சொன்னேன். என்னடா நீர்வீழ்ச்சியை ரெண்டா பிரிச்சு போகுதுன்னா அப்புறம் ரயில் என்ன போகும், நீர்வீழ்ச்சிக்குள்ள போகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அப்படி இல்லை. நீர்வீழ்ச்சி மலையில வருது இல்லையா, அதே மாதிரி இந்த ரயிலும் மலையில போகுது. இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது நீர்வீழ்ச்சி வந்து விழுறது வந்து ஒரு பாலம் கட்டி இந்த ரயில் போறது வந்து நீர்வீழ்ச்சியை ரெண்டா கிழிச்சு போற மாதிரியே பாக்குறதுக்கு தோணும். ஆனா நீர்வீழ்ச்சிக்கும் இந்த ரயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. இது கொஞ்சம் தள்ளி போவோம், இது தள்ளி போவோம். ஆனா அந்த இடம் மிக அழகா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துக்காண்டிதான். ஒருவேளை நீங்க கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா அமராவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. தூத் சாகர் அப்படிங்கிற இடத்துல இது போகுது. வருஷத்துக்கு சராசரியா 300 ஆக்சிடென்ட் ரயில்வே நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலா லீவ் விட்டுடலாம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லனாலும் ரயில் மோதிரி சாகிற மக்கள் அளவு அப்படியே தான் இருக்கு. கவனக்குறைவு தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம். அதே மாதிரி ஆளில்லா ரயில்வே கேட்ட வந்து இந்திய கவர்மெண்ட் கிட்டத்தட்ட மேக்சிமம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீயா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ரயில்வே டிராக் அதாவது தண்டவாளம் இருக்குல்ல, அது நிறைய வகை இருக்கு. குறுகிய பாதை மீட்டர் கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், அகலப்பாதைன்னு 1676 மில்லிமீட்டர் இடைவெளியில் இருக்கிற பாதை தான் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கு. அதாவது பழைய பாதை எல்லாம் மாத்திட்டு வராங்க. உயரமான இடத்தில் இருக்கும் ரயில் நிலையம் அப்படிங்கிறது டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையமா? இந்தியாவில பொதுமக்களை நடத்திட்டு வர்ற ரயில் நிலையம் ராஜஸ்தான்ல இருக்கு. ரசிபுத்ரா அப்படிங்கிற இடம் தான், ரசிபுத்ரா கோரி அப்படிங்கிற இடம் தான் அந்த ரயில் நிலையம். இதுல வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்ல. கவர்மெண்ட் வந்து அந்த ரயில் நிலையத்தை நடத்துறதுக்கு கிராம மக்கள் தான் காசு கொடுத்து நடத்திட்டு தெரியுது.